கல்கத்தாக்கே காப்பு கட்டியாச்சு அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தேன். அதே மாதிரி கல்கத்தாக்கு காப்பு கட்டி 49வது ஓடிஐ 100 த காட் ஆஃப் கிரிக்கெட்டோட ஓடிஐ ரெக்கார்டு 100 ரெக்கார்டை கல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் கிங் விராட் கோலி ஈக்குவல் பண்ணியிருக்கிறாரு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது உடம்பு சரியில்லை, சரியாக ரொம்ப நாள் தூங்கலை, இன்றைக்கி செம்மையாக தூக்கம் மாதிரி டயர்டாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த கவலை எல்லாத்தையும் டயர்டு எல்லாத்தையும் போக்குற மாதிரி ஒரு ஓடி மேட்ச் அப்படிங்கிறது தானே, ஓடி இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டு. அதாவது பக்கா ஒன் சைடட் மேட்ச், ஒரு டாமினேட் மேட்ச். என்னடா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நம்பர் ஒன் சவுத் ஆஃப்ரிக்கா, நம்பர் ஒன் இந்தியா, ரெண்டு டீமும் மோதிர ஒரு மேட்ச் இப்படி தான் இருக்கணுமா, இப்படி நடந்து முடியணுமா அப்படின்னு கேட்கலாம். 243 ரன்கள் விக்ட்ரி இந்தியா, அதாவது நசுக்கி இருக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை 83 ரன்களில், 10 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க 27 ஓவரில். ஸோ மேட்சை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய விஷயம் பேசுவோம். என்ன காரணம் இந்தியாவோட அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு, என்ன காரணம் சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு, அண்ட் இந்தியா கொஞ்சம் ஸ்லோவானாங்களா பேட்டிங்கில் அப்படிங்கிற நிறைய விஷயத்த நம்ம பேச போகிறோம். ஜெயின் லேடிஸ் அண்ட் ஜென்மன் ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 எங்கள் ஏரியா உள்ளே வராதில்ல. ஸோ கொல்கத்தா ஈடன் கார்டன் அந்த கிரவுண்டுக்கு முன்னாடி தான் நின்று பேசிக்கிட்டுறேன். வெளியில் நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உள்ளே நின்னா போலீஸ் அனுப்பிடுவாங்க, நிறைய சவுண்டு வேற இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மேட்சோட ரிவ்யூவை கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் அந்த ரோடை க்ராஸ் பண்ணி உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த இந்த மேட்சோட வீலாக் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் நைட்டு வந்துடும். விராட் கோலியோட செலிப்ரேஷனு, விராட் கோலி டான்ஸ் ஆடுறது, விராட் கோலிக்கு ஹாப்பி பர்த்டே பாடுறது, எல்லாமே 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 வந்துகிட்டு இருக்கு, மறக்காம பாருங்க. பட் 243 ரன்கள் விக்ட்ரி. போட்டி சுருக்கத்தை எடுத்திங்கன்னா கிங் விராட் கோலி 49வது ஓடிஐ 100 வந்து சொல்கிற ஈடன் கார்டன்ஸ் அடிக்கிறார். ரோஹித் சர்மாவோட செம்மையான ஸ்டார்ட், அதுக்கப்புறம் ஸ்ரேயாசையரோட 77 ரன் பிளஸ் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், சூரியகுமார் அதோட ஃபினிஷ், அண்ட் அதை தாண்டி ரவீந்திர ஜடேஜாவோட அவுட்ஸ்டாண்டிங்கான ஃபினிஷு. அதுக்கப்புறம் 227 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை சவுத் ஆஃப்ரிக்கா அடிக்க விடாமல் இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸ் அதாவது ஃபாஸ்ட் பாலர்ஸ் முகமது சிராஜ், முகமது ஷமி ரெண்டு பேரும் தெரிய விட்டாங்க. கையில் பால் கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜா உள்ளே வந்தார். ஸ்வீப்போ இல்லை ரேம் ஷாட்டோ போனீங்க அப்படின்னா நீங்கள் தெரிச்சிங்க, பேக் ஃபுட்டில் போனீங்கன்னா உங்களை தள்ளி விட்டு நான் கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணார். கம்ப்ளீட்டாக ஆல் அவுட் பண்ணாங்க. இதுதான் போட்டி சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாலிசிஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அதாவது இந்தியா டாஸை வின் பண்ணி முதல்ல பேட்டிங் எடுத்தாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூவில் பேசியிருந்தோம், இந்தியா இது வரைக்கும் நல்லா சேஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா டாஸை வின் பண்ணால் இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட் பேட்டிங் தான் கொடுப்பாங்க. இந்தியா வந்து இது வரைக்கும் நல்லா சேஸ் பண்ணுறாங்க, பட் சேஸ் தான் ரொம்ப கஷ்டம். ஸோ சேஸ் பண்ணுறதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். திரும்ப சேஸுக்கு போகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுனால அதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் சேஸுக்கு தான் போவாங்கங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் கொடுப்பாங்கன்னு பேசியிருந்தேன். பட் இந்தியா அதாவது ரோஹித் சர்மா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தார், சரி பார்ப்போமே அப்படின்னு எடுத்தார். அண்ட் ஆக்சுவலி சரியான டெசிஷனும் கூட அப்படின்னு நான் நினைப்பேன். பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் போக 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 ஸ்லோவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல, விராட் கோலி சொன்னார். விராட் கோலி ஆடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரவீந்திர ஜடேஜாவுக்கும் இந்த மாதிரி குல்தீப் யாதவுக்கும் எந்த அளவுக்கு கிரிப்போ டேர்னு கிடைச்சது அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே பார்த்துருந்துருப்பீங்க. ஆக்சுவலி பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இது மேட்சை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரெண்டே அதுதாங்க. இந்தியாவோட ஒவ்வொரு பேட்டிங்குமே பெரிய பெரிய டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி புனேல சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நடந்திருக்கும். அதில் வந்து ராசி வெனடசன் பொறுமையாக ஆடி இருந்திருப்பார். அதில் சவுத் ஆஃப்ரிக்காவோட இன்வால்மெண்ட் இருந்திருக்கும். ராசி வெனடசன் பொறுமையாக ஆடி இருந்திருப்பார். அவங்களுள்ள பெஸ்ட் மிடில் ஆர்டர், அது வேர்ல்டு கோல பெஸ்ட் மிடில் ஆர்டர்னு சொல்கிறாங்கல்ல, அவுட்டும் ஆவாங்க அடிக்கவும் செய்வாங்க அப்படி இருக்கவங்க தான். ஸோ கன்சிஸ்டண்டாக நின்று ஆடக்கூடிய மிடில் ஆர்டர் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது இது வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவங்களுக்கு வெளிப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் கிளாஸ் இன்னைக்கு அடித்ததுனாலே தப்பிச்சாங்க. இந்த மாதிரி சில பல மேட்சில் வெளிப்பட்டிருக்கு, சில பல மேட்சை வந்து இது ஃபைனல் செமிஃபைனலாக நாக் அவுட்ஸில் ரொம்ப கை கொடுக்கும். பட் ரோஹித் சர்மாவோட விக்கெட் ஒருவேளை ஏழையாக இந்தியாவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது பெரிய ஒரு பிரச்சனை. அவரோட குயிக்கான 30-40 ரன், அதுக்கப்புறம் ஸ்லோவானாலும் அது பெரிய பிரச்சனை கிடையாது. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து அந்த ஒன் டவுன் பொசிஷன் எதுக்கு ரொம்ப குரூஷியலான பொசிஷன் இருக்கிறாங்கன்னா, இந்த ராஜீவ் ரெண்டர்ஸனை நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். கிளாசின் அதோட அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மில்லரை விட மார்கிராமை விட அட்லீஸ்ட் கவனிச்சுன்னா தெரியும், சேசிங்கில் மில்லரோ கிளாசினோ
இந்த பக்கம் அவங்க யாரையுமே பெருசா பண்ணதே கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறதான், ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆடுவாங்களே தவிர அவங்க சேசிங்ல பெருசா ஆட மாட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறா கண்டிப்பா கிடையாது, வெஸ்ட் இண்டீஸ் ஆடுற கண்டிப்பா கிடையாது. அவங்க பெஸ்ட் மிடில் ஆர்டர், பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிடில் ஆர்டர் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பார்க்குறேன். சேஸிங்கில் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வந்து பெஸ்ட்டு ஒரு ஒரு மிடில் ஆர்டரை நான் பார்த்துருப்பேன். இன்னைக்கு சேஸ் பண்ணியிருந்திருக்கணும், பட் அன்ஃபார்ச்சுனி சேஸ் பண்ணல. இப்போ இந்தியாவோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ரேயா சேரன் அண்ட் விராட் கோலியோட 100 பார்ட்னர்ஷிப் அதுவும் ரொம்ப க்ரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப். ஏன்னா பிரித்து போட்டுக்கிட்டாங்க மேக்ஸிமம் ஆஃப் த பால்ஸ் வந்து பார்த்திங்கப்பா விராட் கோலி வாங்கினாரு, விராட் கோலி வாங்கினாரு, விராட் கோலி விளையாண்டாரு, விராட் கோலி டிஃபென்ஸ் வச்சார், விராட் கோலி ஷாட்ஸ் ஆனார். கிட்டத்தட்ட வந்து அந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக அடிக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இந்த பக்கம் விராட் கோலி ஸ்ரேயா சேரன் அடித்தாங்க. அதாவது ஒரு பக்கம் விராட் கோலி ஸ்லோவாக ஆகிட்டாரு, ரைட்டா நான் நிற்கணும் அதுதான் சொன்னார் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க கடைசி வரைக்கும் நில்லுன்னு, அதே தான் ராஜீவ் ரெண்டதனை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நில்லு, விராட் கோலி பொறுத்த வரைக்கும் நீ கடைசி வரைக்கும் நில்லு, விராட் கோலி நிற்கணும், விராட் கோலி நின்னார். அது சும்மா கிடையாது, ஒரு ஃப்ளாவே இல்லாத அந்த ஒரு சான்ஸும் கொடுக்காத ஒரு இன்னிங்ஸை இன்னைக்கு விராட் கோலி ரொம்ப அற்புதமானார். விசிட்டி ஷாட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் டிரைவ் ஸ்ட்ரைட் டிரைவ் ஃபுல் ஷாட்ஸ் அவ்வா வேறு மாதிரி இன்னைக்கு விராட் கோலி ஆனார். எனக்கு அவர் ஷாட்ஸை வேறு இன்னைக்கு க்ரீஸில் ஸ்டே பண்ணாத 121 பார்கள் ஸ்டே பண்ணார் ஏழு பால்ஸில் வந்து நின்று விராட் கோலி அடிச்சார் ஒரு விதம். அப்பா அவர் ஒரு என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்தார். விக்கெட் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் விக்கெட் போக பார்த்தீங்கன்னா அது விக்கெட் ஸ்லோவாக இருந்தது. அந்த விக்கெட்டை ஒரு பார்ட்னர் பில்ட் பண்ணோம், கூட ஒரு ஸ்ரேயா சேயா கைட் பண்ணுறது, ஒரு சூரியகுமார் யாதவ கைட் பண்ணுறது, ஒரு 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 சூரியகுமார் யாதவ கைட் பண்ணுறது, ஜடேஜாவை கைட் பண்ணுறது. ஸோ கைட் பண்ணி மேட்சை டீப் வரைக்கும் கொண்டு போனோம். அந்த இடத்துல விராட் கோலி கொண்டு போனார் அவுட் ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர். 100 தாண்டி இந்த 100 வந்து டெஃபினட்டாக வேறு ஒரு பிரிச்சாக இருந்தால் விராட் கோலி பிரிச்சு மேஞ்சி கண்டிப்பாக ஒரு டபுள் 100 தொட்டிருந்திருப்பார். இங்கே ஒரு 100 கிடச்சிது. அண்ட் ஸ்ரேயா சேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபுல் ஷாட்ஸ் எடுக்க நல்லா ஆனார். ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு கேள்வி கேட்டாங்க, பட் கொஞ்சம் ஆட்டிடியூடாக பதில் சொன்னார். ஆனால் இன்றைக்கி அதை வந்து அவர் காமிச்சிட்டார். மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செமி நியூ பாலில் ககேஸ்வர பட கெட்டு அவரை சமாளிக்கார். இங்கிலியோட ஸ்லோபத் பாலில் அடித்தார், ஸ்பின்னரில் அதாவது கெஞ்சி விட்டு அடித்தார். ஸோ ஸ்ரேயா சேயர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த கிரன்ச்சி கேமில், அதாவது கிரன்ச்சி கேமுங்கிறத தாண்டி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக நிற்கணும். இன்றைக்கி ஸ்ரேயா சேயர் அதை பண்ணார். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஆக்சுவலி ரன் ரேட் லாஸ்ட் 5 over 10 over இன்க்ரீஸ் பண்ணணும், எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் 300 போயிருக்காது. பட் அதனால சூரியகுமார் யாதவோட பேட்டிங் அண்ட் கே எல் ராகுல் இன்னைக்கு ஃபெயில் ஆகிட்டு போனார். ஆனால் ரவீந்திர ஜடேஜாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், அதாவது விராட் கோலியும் 100 அடிக்கிறோம், டீம் ஸ்கோரும் 300 போனோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக பண்ணார். அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா இதுக்கு முன்னாடி நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஓடிஐ இன்னிங்ஸ் ஒன்று ஆனாங்க, பட் அதனால லாஸ்ட் 10 overs ஒரு வேளை வந்து நியூசிலாண்டுக்கு ஒரு கன் பவுலிங் இருந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அப்போ இல்லை தப்பிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியா கிட்ட ஒரு கன் பவுலிங் இருந்தனால ஸோ மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதாங்க நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இருந்தால் எந்த ஒரு டீம் வந்தாலும் எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க. இந்தியன் டீமோட பவுலிங் ஆக்சுவலி இந்தியன் டீமோட பவுலிங் என்ன பண்ணுவாங்களோ நீங்கள் அதெல்லாம் பண்ணாங்க. என்ன பண்ணக்கூடாதோ இந்தியன் பவுலிங் ஆகிஸ்டாக என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணாங்க. சி மொதல் 10 over ரோஹித் சர்மா பிரித்து மேஞ்சாரா, மார்க் ஹேன்சனை அதாவது லேனலிங்க தவற விட்டாரா அடித்தாரா. ஸோ இந்த பக்கத்தில் இந்தியன்ஸுங்களோட பவுலிங்கை அடிக்க முடியலை. ஜஸ்பிரீத் பும்ராவும் அடிக்க முடியல, முகமது சிராஜ் அவர் போன மாதிரி ரிதம் பிடிச்சாரு, இன்சைட் வச்சு காலி பெயின் இண்டிகா லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போடுவார் நீங்கள் அதை நடந்துச்சு. அதுக்கப்புறம் டெம்பா பவுமாவோட விக்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரவீந்திர ஜடேஜா பேட்ஸ்மேனில் தென்னரு. ஸ்ரீ ரவீந்திர ஜடேஜாக்கு அவுட் ஆனவங்க மில்லரோ கிளாசினோ டெம்பா பவுமாவோ பேக் ஃபுட்டில் போனால் காலி, ஸ்வீப் ஆடினா காலி, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினா காலி, ஸ்கூப் ஆடினா காலி. ரவீந்திர ஜடேஜா குயிக்காக போட்டுருவார், கொஞ்சம் பிச்சு அவருக்கு அசிஸ்ட் பண்ணிச்சு கை கொடுத்தது அப்படின்னா ஈஸியாக தள்ளிடுவார் உள்ளே போட்டுருவார். ஸோ கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜா மேக்ஸிமம் இதை பண்ணுவார். ரவீந்திர ஜடேஜாவுக்கு அகேன்ஸ்டாக இதை பண்ணுறவங்ககிட்டேருந்து எப்பவுமே விக்கெட்டை தெளிவார். ரவீந்திர ஜடேஜா வந்து மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுக்கிறாரு, 3 விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கிற பேச்சை தாண்டி இன்னைக்கு ரோஹித் சர்மா வந்து திருப்தி பட்டிருந்திருப்பார். டே என்னோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஆல்ரெடி போன மேட்ச்சில் தெரிக்க விட்டாங்க, என்னோட ஸ்பின்னர்ஸ் மேட்ச்க்கு மேட்ச் 2 விக்கெட் எடுக்கிறாங்க, என்னோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 5 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிறாங்க, 9 விக்கெட் 8 விக்கெட் எடுக்கிறாங்க. இப்போ என்னோட ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 5 எடுக்கிறாரு, இன்னொரு 2 ஸ்பின்னரும் நல்லா போட்டுட்டு இருக்காரு எனக்கு ஹாப்பி. பொண்ணு அடுத்து நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் அகேன்ஸ்டா அவர் குல்தீப் யாதவ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 எடுத்தாருன்னு வைங்களேன், ரோஹித்மா சந்தோஷப்படுவார். இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவுக்கு மேபி நிறைய பேர் கொடுத்தது என்னன்னா டெய்லர் கேக்கிறா குல்தீப் யாதவ் நல்லா போடுவாருங்கிறத தாண்டி அப்சல்யூட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அவர் 2-3 விக்கெட் எடுத்தாக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால. ஸோ குல்தீப் யாதவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் ரவீந்திர ஜடேஜா பற்றி நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும், அதான் சொன்னல அவங்க ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க ஆனால் ஸ்பின்னுக்கு அகேஸ்டாக விக்கெட் விடுவாங்க. சி சிராஜும் ஷமியும் ஒரு ப்ரெஷர் போட்டு வச்சிருக்காங்க, பும்ராவும் ப்ரெஷர் போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜாவை கொடுக்குறோம், ரவீந்திர ஜடேஜாவை கொடுக்கும்போது ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு வேளை ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை அடித்து ஒரு வேளை பார்ட்னர் பில்டு பண்ணுறாங்கன்னா அங்கே பிரச்சனை. ஆனால் ரவீந்திர ஜடேஜா
செய்ய விடலை. ஸ்பின்னுக்கு கேஸு, ஸ்பின்னையும் அடிப்பாங்க. இப்போ கர்ண தப்புறம் மாறணும், இந்த பக்கம் சீவல், இந்த பக்கம் சதறல். ஆனால் சிறப்பாக செஞ்சார் ரவீந்திர ஜடேஜா. சி ரவீந்திர ஜடேஜாவோட இன்னைக்கு பார்க்கும்போது நான் ஒரு மிடுவிக்கெல்லாம் உட்காந்து பார்த்தேன். விருட்டு விருட்டு போட்டே இருந்தார். நைட் உள்ளே வரும்போது எனக்கு நினச்சேன் ரைட்டு விக்கெட் கிடைக்குன்னு நினச்சேன். ஸோ ரவீந்திர ஜடேஜா எடுத்தார். ரவீந்திர ஜடேஜா அசோஷியல் இதுதாங்க, ஒரு ஒயிட் பால் ஒன்று கையில் கிடைச்சா, ரெட் பால் ஒன்று கையில் கிடைச்சா, விக்கெட் லைட்டாக அவருக்கு அசீவ் பண்ணி கொஞ்சம் பவுன்ஸ் டேர்னு கிடைக்குது அப்படின்னா ஆபியஸ்லி ஒரு புளி பிடிச்சிருவாரு. இன்னைக்கு பிடிச்சாரு, ஃபைவர் எடுத்திருக்கிறாரு, யாரும் குறை சொல்ல முடியாது. ஆக்சுவலி ப்ரிவியூவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஒரு ஆல்ரவுண்டராக ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு எனக்குமே எனக்கு பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தேன், ரொம்ப குயிக்கானார், ஸ்லோவாங்கிறத தாண்டி ரொம்ப குயிக்கானார். போன மேட்சில் கேஸ் எழுதணும்னு சொல்லியிருந்தேன், நிறைய பேர் என்ன கேஸ் எழுதணும்னு சொல்லியிருந்தேன், இதுதான் விஷயம். ஸோ கேஸ் எழுதுங்க, கேஸ் எழுதுதா நீங்கள் வந்து ஓகே நல்லா ஆடுறாங்க அப்படின்னு அடுத்த மேட்ச் நீங்கள் பார்த்துருக்கலாம். சமீபெல்லாம் முத ஓவர் முத அவரோட முத ஓவர் பெரிய டேஞ்சராக இருக்குதுங்க, வேறு மாதிரி விக்கெட் எடுக்கிறாருங்க. முத ஓவர் மாதிரி காலி பண்ணுறாரு, மறுக்கிறம எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, வந்தார் முதல் ஓவரில் விக்கெட்டு, அடுத்த ஓவரில் விக்கெட்டு, சொல்லி வச்சு இருக்கிற மாதிரி பண்ணுறாரு. நீ ஜஸ்பிரீத் பும்ரா யூஸ் பண்ணுங்கிற அளவுக்கு போகவே இல்லை எனக்கு ரோஹித் சர்மா. ஸோ என்னோட ஒரு ஃபாஸ்ட் ஃபாலோஸுக்கு இருக்கிற ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஸ்பின்னரை மேக்ஸிமம் ஜடேஜா அவனுக்கு அத்து ஸ்டெச்சில் ஒரு ஒம்பது ஓவர் போட விட்டார். குல்தீப் யாதவ் கொஞ்சம் போட விட்டார், ஷமியை போட விட்டார். ஸோ வேறு மாதிரி பண்ணாங்க, பவுலிங் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. சி 2007 ஆஸ்திரேலியன் டீமை பார்த்த மாதிரி எனக்கு இந்தியன் டீமை இந்த வேர்ல்டு கப்பில் பார்த்துருக்குன்னு ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன், அதே தான் திரும்ப சொல்கிறேன். இந்த டீம் 2007 இந்தியன் டீமை பார்த்த மாதிரி எனக்கு இருக்குது. பேட்டிங்கில் பவுலிங்கில் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக சொல்கிறேன், விராட் கோலி தூணாக இருக்கிறாரு, அதாவது ஒரு கிராண்ட் ஃபாதராக இருக்கிறார். 2011 வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீமுக்கு எப்படி சச்சின் டெண்டுலர் இருந்தாரோ அதே மாதிரி ஒரு தூணாக உறுதுணையாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருந்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஒரு கிரன்ச் டைமில் ஒரு கை காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் மேட்ச்சுக்கு இந்த வேர்ல்டு கப்பில் பாருங்கள், 80, 90, 100, 100. ஸோ அப்சல்யூட்லி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. தென் இந்த வீடியோ நிறைவடையுது. சவுத் ஆஃப்ரிக்கா என்னங்க, அதாங்க அவங்க பரிசீலனை பண்ணணுங்க கண்டிப்பாக. ஒரு ஸ்பின் ஆடுறதில்ல, சி இதுதான் நெதர்லாண்ட்ஸ்லேயும் மாட்டினாங்க. அடுத்தது அவங்க தோக்குற மேட்ச் எல்லாமே ஆல்மோஸ்ட் அதுதான், இல்லை மாற்ற மேட்ச் எல்லாமே ஸ்பின்னு இல்லை ஃபார்ம் போலிங் ரெண்டுத்திலே ஏதாவது ஒன்றுங்கிற தாண்டி ஸ்பின்னிட்ட மேக்ஸிமம் மாட்டிக்கிறாங்க. ஏடா கூடமாக போகும்போது மாட்டிக்கிறாங்க, அதை நம்ம பார்க்கும்போது கிளியராக தெரியுது. இந்த ரிவ்யூ இதோட நிறைவடையுது. அவுட் சைட் மேட்ச்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிங் விராட் கோலியோட இன்னிங்ஸ் பார்த்த ஒரு திருப்தியோடையும் ஜடேஜாவோட ஃபைஃபர், எனக்கு ஜடேஜா ஒரு கம்பேக், ஒரு ஃபைஃபர் வித் ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸோட வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் அந்தளவுக்கு சந்தோஷப்படுறீங்க. அண்ட் அதை தாண்டி வீலாக் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும்போது நீங்கள் பாருங்கள். அண்ட் விராட் கோலியோட 100 நேரில் பார்த்தேன், விட்னஸ் சந்தோஷமாக இருந்துச்சு. கிரவுண்டு ஃபுல்லாக வேறு என்னங்க சொல்கிறது, சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க கோலிக்காக. கோலி டான்ஸ்லாம் நேரம் நீங்கள் வீலாகலாம் பார்த்துட்டா போகிறீங்க. சரிங்க பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. இந்தியா இப்போ டேபிள் டாப்பில் போயிட்டாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு வேளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொன்னேன், இப்படிதான் மேபி இருந்திருக்கலாம்ங்களா, மேபி இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருந்தா, இல்லை க்ளோஸாக போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கலாம். ஆனால் இந்தியா அதுக்கு சுத்தமாக சான்ஸ் தர மாட்டேறாங்க. கண்டிஷன்ஸ் எங்களுக்கு ஃபேவராக இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் வீடியோ நிறைவேடுது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில். கொல்கத்தாவிலிருந்து கிரிக்கானந்தா விடைபெறுகிறேன்.